வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கடையில் செகண்ட் ஓடி மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஓடியில் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு வின்னு, அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபைட் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். போஸ்ட் மேட்ச் அனலைஸ் பார்த்துட்டு இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன் அண்ட் ப்ரிவியூவை பார்க்கலாம். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 100% எதிர்பார்த்த விஷயம் மட்டுமே நடந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் பெரிய ஸ்கோர் பண்ணுவாங்க, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் பெருசாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு யோசித்தேன். அதனால தான் ஓக்ஸை கேப்டனாக போட்டோம், வைஸ் கேப்டனாக பட்லரை போட்டிருந்தோம். டாப் ஆர்டரில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னா ஜானி பைஸ்டாவோட அந்த 84 அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுவுமே நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், எவ்வளோ நிறைய பால்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஸ்கோர் அடிச்சிருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம். ஜானி பைஸ்டாட்ட அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஜானி பைஸ்டாவோட அந்த ஒரு இன்னிங்ஸ் மட்டும் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு இன்னிங்ஸு, ஸ்டெடி பண்ணிட்டு இருந்தார், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் கொண்டு போயிட்டே இருந்தார். அந்த ஒரு விஷயம், நிறைய பால்ஸை இனிஷியலாக வேஸ்ட் பண்ணார். ஈவன் சொல்லப்போனால் ஜோஸ் ஹாசில்வுட் வந்து 10 ஓவரில் 45 பால் வந்து டாட் பால் தான் போட்டிருந்தார். அந்த அளவுக்கு இனிஷியல் ஓவர்ஸில் ரன்னே வரல. எனக்கு தெரிஞ்சு அந்த 8 ஓவருக்குள்ளே 8 பால் 7 பால் தான் ரன்ஸே வந்த பால், மிச்ச பால் எல்லாமே டாட் பால் இருந்தது. அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா டிசிப்ளினாக பவுல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை சொல்லினா நம்ம எதிர்பார்த்தது 100% என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க. டாப் ஆர்டர்லாம் நம்ம சொல்லியிருந்தால் வார்னர் கண்டிப்பாக விளையாட போகிறதில்லை, ரூட் கண்டிப்பாக விளையாட போகிறதில்லை அப்படின்னா. ஸோ அதே மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் அவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆயிருந்தாங்க. ஃபின்ச் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறோம், ஆனால் பெருசாக யோசிக்க முடியாது இந்த டாப் ஆர்டரில் அப்படின்ற காரணத்தினால. சாம் பில்டிங்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ண லெவலில் இல்லை. சாம் கரண் தான் அங்கே இருந்தார், சாம் பில்டிங்ஸ் இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லை. ஸோ அதனால் அவர் அந்த டைமில் பெருசாக யோசிக்க முடியல. அது இனிஷியலாக நம்ம யோசித்த விஷயம் மாதிரி கடைசியில் நம்ம டெலிகிராமில் கொடுக்கும்போது கூட கொடுக்க முடியல. அந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. மொயின் அலியை நம்ம டெலிகிராமில் கொடுத்துருந்தோம். ஏன் மொயின் அலியை டெலிகிராமில் கொடுத்துருந்தோம் அதுக்கும் காரணம் சொல்கிறேன். 10 ஓவர் கண்டிப்பாக வீசியே ஆகணும், ஏன்னா 5 பவுலர் ஸ்டிக் பண்ணி போயிருக்காங்க. அவங்க சைடு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த காரணத்தோட மொயினிலையம் எடுத்திருந்தோம். ஒரு விக்கெட் அப்படின்ற மாதிரி எடுத்தாலும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மிடில் ஆர்டர் நிறைய வந்து ப்ளே பண்ணியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குது. அதுவுமே நம்ம ஒரு ஆப்ஷனாக சொல்லியிருந்தோம், மார்கனை வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஆப்ஷனாக சாம்பிளிங்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல டீமாக நம்ம டீம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம ஓக்ஸை தான் கேப்டனாக போட்டிருந்தோம். ஓக்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக விக்கெட் எடுப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அவர்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா பேஸ் இல்லவே இல்லை, கொஞ்சம் டயர்டாக பவுல் பண்ணியிருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டர் பேஸ் அவர்கிட்ட இருக்கிறது தான். பொதுவாக வந்து அவ்வளோ பேஸில் வீசுகிற ஆள் இல்லை, இருந்தாலும் கண்டிப்பாக பெட்டர் பேஸ் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த எதிர்பார்ப்புக்கு அவர் இல்லை. ஆப்போசிட்டில் ஆர்ச்சர், அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து ஒரு சைடு விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. அதனால் ஓக்ஸுக்கு விக்கெட் இல்லாமல் போச்சு. ஓரளவுக்கு எண்டில் விக்கெட் எடுத்தால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஒரு சைடு இவங்களோட சைடு. ஸோ அந்த சைடு நம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸை யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், மிச்சல் மார்ஸு ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறாரு. ஓடி கிரிக்கெட் அப்படின்றவர்கள் நிறைய விளையாடலை. ஸோ அப்படின்னால அவரை யோசிக்க முடியல. அதே மாதிரி மேக்ஸ்வெல் வந்து பவுல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துருந்ததுன்னா யோசிக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைடு மொயின் அலியும் மோர்கனும் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ மோர்கன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிச்சில் கொஞ்சம் கஷ்டப்படுவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அது மாதிரியே தான் நடந்தது. அதே நேரத்தில் மொயின் அலியை எடுக்கிறதுக்கு கிளென் மேக்ஸ்வெல் எடுத்து வரணும்னு இல்லை, ஏன்னா இப்போ இருக்கிற ஃபார்முக்கு யார் வேணுமாலும் மொயின் அலியை எடுத்துடலாம். அந்த அளவுக்கு தான் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கார் அப்படின்னால. ஸோ மேக்ஸ்வெல்லை கேப்டனாக போகிற அளவுக்கு யோசனை இல்லை, ஆனால் நிறைய கேச்சஸ் பிடிச்சிட்டாரு, சூப்பராக பேட்டிங்கும் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு வகையும் நம்ம யோசிச்சிருந்தோம். இன்னொரு சைடு ஆடம் சாம்பா, ஒரு 2 விக்கெட் அப்படின்றது அவரோட கேரண்டீடாக சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் பிச் வந்து பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருந்த ஒரு பிச்சாக இருந்தனால அந்த 2 விக்கெட் அப்படின்றது அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்தது. இங்கிலாந்து ஒன் செகண்ட் நாங்கள் ஸ்பின்னுக்கு வீக்கு, நாங்கள் 4 விக்கெட்ஸ் 5 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு விடுவோம் அப்படின்ற மாதிரியே விட்டுட்டாங்க. ஸோ அதுவும் நடந்தது. ஹாசில்வுட்டு நம்ம 11 அனௌன்ஸ் பண்ணலை. அந்த இடத்துல ரிச்சர்ட்ஸனை நம்ம யோசித்தோம், ஹாசில்வுட் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது. கண்டிப்பாக வந்து அவர் இருந்தார்னா ஓப்பன் பண்ணுவாருங்கிறது ஒரு அளவுக்கு தெளிவான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் மிச்சல் ஸ்டார்க்கு கம்மின்ஸ் மேலே நிறைய கான்ஃபிடென்ட் வச்சிட்டோம். அதுக்கும் காரணம் என்னென்னா, ஒரு ஹாஃபுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அப்படின்றது ஹாஃப்க்கு அப்புறம் தான் விளையாடுவாங்க, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஒரு விஷயம். அதை நீங்கள் கண்கூடாகவும் பார்த்துக்கலாம். 20 ஓவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ரன்ஸ் அடித்தாங்க, பிச்சு எவ்வளோ பவுன்ஸ் கொடுத்தது அப்படின்றது. ஸோ அதனால் ஓரளவுக்கு கம்மின்ஸ் அண்ட் ஸ்டார்க்கு கூட பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு, ஓரளவுக்கு அதுவுமே நடந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால்
எதிர்பார்ப்பு அப்படின்றது 100% அமைஞ்சுது, ஆனால் டீம் சரியாக அமையல அப்படின்றது தான். ஏன்னா நம்ம சாம்பிளிங்ஸ் லெவனில் ப்ரிடிக்ட் பண்ணல, அதே நேரத்தில் ஹேசலோட்டை வந்து லெவனில் ப்ரிடிக்ட் பண்ணலை. இந்த ரெண்டு விஷயம் கூடவே மிச்சல் மார்ஷ், இந்த மூணு பேருமே ப்ரிடிக்ட் பண்ணாமல் உள்ளே இருப்பாங்க அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணாத அந்த மூணு பேருமே பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் டீமாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஒருத்தர் நடுவில் ஒரு கூட கொஸ்டின் பண்ணியிருந்தார், உங்களுக்கு டீம் கிரியேட் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின் பண்ணியிருந்தார். தெரியாது, நான் அவருக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ இந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேப்டன் அப்படின்ற மாதிரி யோசித்து பார்க்கும்போது கிறிஸ் வோக்ஸ் கொஞ்சம் பெட்டராக நான் யோசித்தேன். காரணம், 10 overs கண்டிப்பாக வீசுவார், ஓரளவுக்கு விக்கெட் எடுத்துருவார் அப்படின்ற ஒரு விஷயம். அதே நேரத்தில் கொஞ்சம் பேட்டிங் கிடைக்கும். பட் அந்த இடத்துல சாம் பில்லிங்ஸ் வந்து இடையில நுழைவாருங்கிறது மைண்டில் இல்லை. ஈவன் லாஸ்ட் மினிட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒர்க் ஷெட்யூல் அப்படின்ற வகையில் டெலிகிராம் அப்படின்ற வகையில் கொடுக்குறதே வந்து ராங் அப்படின்ற மாதிரியே மைண்டில் இப்போ கூட தோணிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணதெல்லாம் தான் டெலிகிராம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோம். ப்ராபப்ளி இந்த வீக் எனக்கு என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிடுவேன். ஐபிஎல்லேருந்து நல்ல டீமாகவே நான் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். அதை பார்க்குறேன். இன்னைக்கு மேட்சோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதை விட பெட்டராக இருக்கும். ட்ரையான ஒரு கண்டிஷன், பிரைட்டாக இருக்குது, சன்னியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 5 overs அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போன மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 10 overs அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும், 20 overs அப்படிங்கிறது ரொம்ப டூ மச் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். 20 overs ஏன் அப்படி இருந்ததுன்னா, ரெண்டு சைடு நியூ பால் அப்படின்றது ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் 10 overs அப்படிங்கிறனால 20 overs வந்து அந்த நியூ பால் கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு 6-7 overs அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா, ஒரு 14 overs வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. கொஞ்சம் ட்ரையாக தான் கண்டிஷன் இருக்குது, அதனால் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். நல்ல பேட்டிங் ட்ராக்காகவே கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல கிறிஸ் வோக்ஸுக்கு பதிலாக கூட அந்த இனிஷியலாக மார்க் அவுட் எடுத்துகிட்டு வரலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த இது இருக்குது. ஸோ முக்கியமாக ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும், சூப்பரான கேப்டன்சி மார்கன்கிட்ட இருந்து. நீங்கள் சாம் கரன் அப்படின்ற வகையில் நம்ம யோசிச்சிருக்கலாம், ஒரு 6th bowler அப்படின்ற மாதிரி நம்மளோட திங்கிங் இது இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். மொயின் அலி ஒரு சைடு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லல, தோத்ததுக்கு மொயின் அலி கூட ஒரு காரணமாக கூட சொல்லிடலாம். இந்த பக்கம் ஜோசாஸ் விட்டு ஜெயிச்சதுக்கு காரணமாக சொல்லினாலும், இந்த சைடு தோத்ததுக்கு அவர் ஒரு காரணமாக சொல்லிடலாம். ஆனால் அவரும் பார்த்திங்கன்னா பெரிய ரன்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்கல. ஆனால் அந்த பிளேஸில் சாம் கரன் கொண்டு வந்தால் சாம்பிளிங்ஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக கஷ்டம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஹாஃப்க்கு அப்புறம் தான் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றதுல தெளிவாக மோர்கன் இருந்ததுனால தான் அவர் சாம்பிளிங்ஸ் மேலே போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எக்ஸ்ட்ரா பவுலர் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகலையோ அப்படின்றது தோணுது. பட் கண்டிப்பாக சூப்பரான ஒரு மூவு. இன்னொரு விஷயம், இந்த கிரிக்பஸில் போடுற அந்த விஷயங்கள்லாம் வச்சு யோசித்து பார்த்துட்டு டீம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கவுந்தர வேண்டியதான். அவங்க பிச்சு ஸ்லோ பிச்சுன்னு சொல்லி அதுக்கு என்னென்ன காரணம் சொன்னாங்க, மோர்கன் வந்து வேர்ல்டு கப்புக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டார், இந்தியாவுக்கு வந்து அடுத்த இந்தியாவில் வேர்ல்டு கப் நடக்குது, அதனால் ஸ்லோ பிச்செல்லாம் ரெடி பண்ண சொல்கிறாரு, என்னென்னமோ சொன்னது இவ்வளோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது யோசிக்கவே தேவையில்லை. நம்ம வந்து ஓக்ஸை தான் கேப்டனாக போடுறோம், யோசிக்கவே தேவையில்லை, பட்டில் தான் வைஸ் கேப்டனாக போடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு நான் அப்பயே திங்க் பண்ணுற அளவுக்கு வச்சுச்சு. பட் அது நான் வந்து என்னோடய தாட்டுக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்கிறதுனால அதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன், அது ஒரு விஷயம். பட் அவங்க சொல்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு தோணுது. பிச்சு ஓரளவுக்கு உங்களால் கணிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. கிரிக் பஸ்ஸெல்லாம் கண்டிப்பாக யோசிக்காதீங்க. அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் வேலை செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயத்த நிறைய டைம் நான் அடி வாங்கியிருக்கேன், அதனால் சொல்லிடுறேன். டீம் நியூஸுக்கு போயிடலாம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராய், ஜானி பைஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணாங்க. ஜேசன் ராய் பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. போன மேட்ச்சே பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட் ஒரு கைக்கு போய் மாட்டிச்சு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஸ்டார்ட் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் கையிலே போய் உக்காந்துருச்சு, அவுட் ஆகிட்டார். ஜானி பைஸ்டா இன்னொரு சைடு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு நாக்கு சூப்பரான ஒரு நாக்கு, இனிஷியலாக அவ்வளோ ஸ்டே. பொதுவாக ஜானி பைஸ்டாட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்டே டெஸ்ட்டில் கூட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சூப்பராக வந்து விளையாண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரான மேட்ச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் ஒரு அந்த கேட்ச் கூட பிடிக்க முடியாத கேட்ச், கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். செஞ்சுரி கண்டிப்பாக டிசர்வ்டு அப்படின்னே சொல்லலாம், சூப்பராக விளையாண்டார். ஸோ இந்த மேட்ச்சும் அந்த மாதிரி ஒரு ஸ்டே அப்படிங்கிறது தேவை. ஒரு 10 overs ஸ்டே பண்ணிட்டால் கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே 300 அப்படின்றது இந்த பிச்சில் ஆஃபர் பண்ணுற ஒரு பிச்சு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஜோ ரூட்டு, ஸோ ஒன்ஸ் அகெயின் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஃபெயிலியர். ஸோ அதே தான் தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன்.
புதுசாக ஒன்று நடக்குமா அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற அந்த காரணத்தினால மட்டும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இருந்தாலும் ஆடம் ஜாம்பா ஒரு சைடு ஜோருட்டுக்கு எகென்ஸ்டாக வேலை பார்ப்பார் அப்படின்னு மாதிரி பார்க்குறேன். பார்ப்போம். ஏன் மார்கன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், இந்த பிச்சு ஓரளவுக்கு சூட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேக்ஸ்வெல் வச்சு தான் அவங்கள மேனேஜ் பண்ணணும். இருந்தாலும் மேக்ஸ்வெல் பேஸுக்கு ஏன் மார்கன் ஓரளவுக்கு அடிப்பார் அப்படின்னு தான் தோணுது. ஜோஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், இந்த மாதிரி ட்ரை கண்டிஷனில் நல்லா விளையாடுவார். கொஞ்சம் இனிஷியல் ஜோஸ் எல்லாம் பாலில் போனதுக்கப்புறம் இறங்கினார் கண்டிப்பாக வந்து பெரிய ஸ்கோர் அடிப்பார் அப்படின்னு தான் தோணுது. சாம்பிளிங்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்லா விளையாண்டுட்டு வராரு. சிவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைச்சா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி நடக்கும், வருங்காலத்தில் எப்படி போகும் அப்படின்றது யோசிக்க வேண்டியதுனால. ஜோரூட்டோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது, எப்படியோ போச்சுன்னா அவரை கூட ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ பட் பெட்டரான ஒரு டிரைவு, பெட்டரான ஷார்ட் மேக்கிங், நிறைய டெக்னிக் தெரிஞ்ச ஒருத்தர் தான் ஜோரூட். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் ஓடிஐ கிரிக்கெட்டில் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சுமாராக இருக்குது. ஈவன் டெஸ்ட்லேயுமே கொஞ்சம் சுமாராக தான் இருந்துகிட்ருக்கு. அதை பார்க்கணும். மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் ஒன் செகண்ட் இவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற வகையில் பார்க்க வேண்டியதுக்கு இங்கிலாந்துக்கு ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழல் தான் சொல்லணும் மொயின் அலியை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த பிளேஸுக்கு எனி அதர் ஸ்பின்னர், நிறைய ஸ்பின்னர் அந்த பக்கம் இருக்காங்க, கரத் பாட்டி இருக்கார். நீங்கள் டொமஸ்டிக் கிரிக்கெட் சைட்லாம் போனீங்கன்னா செம்மையாக பவுலர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இருந்தாலுமே மொயின் அலியை வச்சுக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ், பொதுவாக சூப்பர் பவுலர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது இன்னொரு லெக்கி கூட கொண்டு போகலாம். ஸோ மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. பார்ப்போம். கிறிஸ் ஓக்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். போன மேட்ச்மே லென்த்து கரெக்டாக தான் இருந்தது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பேஸ் அவர்கிட்ட தேவைப்படுது. ஸோ அதை கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆதில் ரசீதை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விக்கெட் அப்படின்றது மினிமம் கேரண்டி கொடுத்துட்ருக்காரு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா சாலிடாக அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சை இவரை பொறுத்த வரைக்கும் இந்த வேரியேஷன் சூப்பராக இருக்குது. பேஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இனிஷியலாக அடித்து தட்டினாலும் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன், ரெண்டு பேஸ் ரெண்டு சிக்ஸ் அடித்தார், மூணா பால் ஸ்லோ பால் போட்டு அழகாக எடுத்தார் மேக்ஸ்வெல்ல. ஸோ அதெல்லாமே பார்த்தோம். சூப்பராக பவுல் பண்ணிட்டுருக்காரு. மார்க்குட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், நல்ல ஒரு பேஸ் இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய வேரியேஷன் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணாட்டியும் பேஸில் பீட் பண்ணுறாரு. அவ்வளோ ஈஸியாக அவரை மீட் பண்ண முடியல. இந்த மாதிரி பிச்சுக்கு சூட்டான ஒரு பவுலர், இதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆஸ்திரேலியா சைடை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், ஆரோன் ஃபின்ச் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. வார்னர் பொறுத்த வரைக்கும் எகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஒன் செகண்ட் அதே ப்ராப்ளம் தான். போன மேட்ச் சரியானது இல்லை. ஆர்ச்சருக்கு எகெயின்ஸ்ட் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது தான் இப்போ பெரிய க்வெஸ்சனாக இருக்குது. ஏன்னா இனிஷியலாக இன்னும் மார்க்குட்டு சேர்ந்தாருங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும் மார்கன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மிடில் ஓவர்ஸில் பெட்டராக கிறிஸ் ஓக்ஸ் பண்ணலாம். அதனால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மார்க்குட் ரெண்டு பேரும் சேர்ந்து பேஸ் கிரியேட் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இன்னொரு கூட யோசிப்பார் மார்கன் பொறுத்த வரைக்கும், ஒரு சைடு கொஞ்சம் மீடியமாக இருக்குது, ஒரு சைடு செம்ம பேஸில் இருக்குது, இந்த காம்பினேஷனில் விக்கெட்ஸை ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சுட்டு போகலாம். ஆனால் அது ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம். மோக்கஸ் ஸ்டாய்னிஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன் பேட்ஸ்மேன், எதிர்பார்க்கல. போன மேட்ச் ஸ்மித் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போன மேட்ச்சில் இல்லை, ஒரு வேளை அந்த மேட்ச் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணுது. ஆனால் ஸ்டாய்னிஸோட போன மேட்ச் செம்ம நாக்கு உண்மையாகவே அந்த மாதிரி நேரத்தில் ஸ்டெடி பண்ணுறது அப்படின்றதே கஷ்டம். நான் ஸ்டெடி பண்ணி கொஞ்சம் பெருசாக கொண்டு போயிருக்கலாம். இந்த மேட்ச் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். மானஸ் லாபச்சனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், செம்மையாக விளையாண்டார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு மாதிரி தான் பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக கேட்சிங் பொசிஷனில் நிற்கிறார், அதை பார்க்கலாம். மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாண்டார், சூப்பராக விளையாண்டார். கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி கொண்டு போனார், இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்ட்ரைக் ரேட்டில் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த மிடில் அவ்வளோ பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை. நான் நிறைய வந்து பால்ஸை சாப்பிட்டார். ஸோ இவரோட பால்ஸ் அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 300 ப்ளஸ் அப்படின்றது எடுத்துகிட்டு போகாமல் குறைச்சதோ அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அலெக்ஸ் காரியை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் வச்சு ஆரம்பித்தார். நல்லா கான்ஃபிடண்டாக இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். அலெக்ஸ் காரி இப்போ ரீசன்ட் கிரிக்கெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துகிட்ருக்கு. அவரோட ஆவரேஜ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நிறைய விக்கெட் கீப்பர் வெயிட் பண்ணிட்டுருக்கனால இவரோட பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாடுறாரு, சூப்பராக விளையாண்டார். போன மேட்ச்சு கொஞ்சம் டவுன் த ஆர்டர் அப்படின்ற மாதிரி இறங்கினாலுமே பெரிய ஸ்கோர் அப்படின்றது இவர்கிட்டருந்து எப்பயுமே எதிர்பார்க்கலாம். இவரோட தான் கேம் சேஞ்சிங் நாக் அப்படிங்கிறது பொதுவாக எப்பயுமே இருக்கும். அது இருந்துச்சு போன மேட்ச்சை பொறுத்த வரைக்கும், ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு நாக் அப்படின்னே சொல்லிடலாம். பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அப்படின்ற வகையில் பார்க்கலாம். ஆனால் என்னமோ பவுலிங்கில் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த விக்கெட் டேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் அந்தளவுக்கு இல்லை. நிறைய ரன்ஸையும் விட்டார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க்கும் அதே மாதிரி தான்.
பொதுவாக வந்து இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது. என்னமோ போன மேட்ச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சில் இவங்க தான் விக்கெட்ஸ் எடுத்துருக்கணும், ஆனால் அது வந்து மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆடம் சாம்பா ஒன் செகண்ட் இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்பின்னர் அப்படின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் அந்த மிஸ் டைமிங் அந்த ஒரு விஷயம் இங்கிலாந்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் அவுட் ஆக தான் செய்ய போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸ் அனுப்பி பார்க்கலாம். ஜோ சாசில் விட்டு இனிஷியல் அந்த பவர் பிளே ஓவர்ஸில் பெஸ்ட் அப்படின்னா அந்த ஒரு லென்த்து லைனல் லென்த்தை மெயின்டைன் பண்ணுறது சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. சூப்பராக சொல்லலாம். நான் மெக்ரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுலர் அது ஜோசஸ் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த பார்க்குறேன். அது நல்லாவே பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பெஞ்சில் மறுபடியும் இதே பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஒருவேளை ஸ்டீவன் ஸ்மித்துக்கு எதுவும் சான்ஸ் கொடுத்தா யாரும் எடுத்துகிட்டு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஏன் போன மேட்ச் உட்கார வச்சாங்க அப்படின்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. டாப் லெவன் பிக் அப்படின்னு பார்க்கும்போது போன மேட்ச்க்கு அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிளென் மேக்ஸல் பைஸ்ட்ரா அந்த டாப்பில் இருக்காங்க. ஸோ பைஸ்ட்ரா பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பில் ஸ்டெடி பண்ணிட்டார்னா பெரிய ஸ்கோர் அடிப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஆதில் ரசீதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த பிச்சில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, அந்த 40 ஓவருக்கு அப்புறமும் வந்து ஒரு 2-3 ஓவர் போடுறதுல விக்கெட்ஸ் எடுப்பார். அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஃபீல்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆவாங்க, அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆரன் ஃபின்ச்சு டாப்பில் இவங்களுக்கு எகென்ஸ்டாக நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு, நிறைய செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ போன மேட்சோட வீடியோஸை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அந்த இதில் நிறைய ஸ்டேட்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு பிளேயருக்கும் எப்படி வந்து இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை கூட எடுத்து அந்த ஸ்டேட்ஸ் லெவலில் பார்க்குறதுனா பார்த்துங்க. ஜோ சாசில் விட்டு கண்டிப்பாக இனிஷியலாக நல்லா பவுல் பண்ணுறாரு, அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். மிச்சல் மாஸ் ஆடம் ஜாம்பா 55 ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் அகேன்ஸ்டிங்னா அந்த கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஸோ போன மேட்சே நான் எதிர்பார்க்கல. 2 விக்கெட்ஸ் அப்படின்றது ஆடம் ஜாம்பாட்ட நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஆனால் 4 விக்கெட் அப்படிங்கிறது கலக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிச்சு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கலாம். இயன் மார்கன் பொறுத்த வரைக்கும் 54% கண்டிப்பாக எதிர்பார்க்குற ஒரு பிளேயர். மார்க்கோஸ் டாய்னிஸ் மறுபடியும் 53 ஃபோர் அளவுக்கு 50+ டாப் 11 இருக்காங்க. சேஃப் கேப்டன் அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜானி பைஸ்டா போன மேட்ச் அடிச்சதுக்காகவே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஃபின்ச்சு இந்த 4 பிளேயருமே 10+% எடுத்திருக்காங்க. ஸோ ஜோஸ் பட்லர் ஜேசன் ராய் ஜோ ரூட் இவங்களாம் டாப்பில் இருக்காங்க. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஜோ ரூட் இன்னைக்கு அடிக்கலைன்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் கரது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இனிஷியலாக கொஞ்சம் பைஸ்டாவும் ஜேசன் ராய் ஒரு 10 ஓவர் வரைக்கும் லைட்டாக ஸ்டடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஜோ ரூட் நல்ல ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை அந்த 10 ஓவருக்குள்ளே ஜோ ரூட் இறங்கினாருன்னா கண்டிப்பாக அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அவரே தான் அதை அக்கா பண்ணிக்கணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் அவருக்கிற ஃபார்முக்கு. ஜோஸ் பட்லர் சூப்பர் சாய்ஸு, நிறைய பர்சன்டேஜ் எடுக்கல, போன மேட்ச் ஒரு ராங் ஷாட்டில் அவுட் ஆகிட்டார். கண்டிப்பாக அந்த மேட்ச்சை பெரிய ஸ்கோர் அடிப்பார். பொதுவாகவே ட்ரை பிச் அப்படின்னு சொன்னால் அதில் கிங்காக இருப்பார். ஸோ இனிஷியல் விக்கெட் இந்த ட்ரை பிச்சாக இருந்தாலும் இனிஷியல் க்ளௌடு ஃபஸ்ட்டு பேட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து இனிஷியல் விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த பிச்சு பவுன்ஸு ஹெவி பவுன்ஸ் ஆகும், ஹெவியாக ஃபாஸ்ட்டாக வரும். அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு 10-15 ஓவர் அப்படின்றது கஷ்டமான ஒரு விஷயமே அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. பவர் பிளேலாம் அங்கங்கே வந்து ஸ்கோர் போகும், அதுலலாம் எந்த டவுட் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக விக்கெட்ஸ் விழவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால் ஜோஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே வேண்டாம், கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸு. என்னோடய கேப்டன் அவர் தான் இருக்கார், என்னோடய டீமை ஷோ பண்ணிடுறேன். என்னோடய டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல். இங்கே பைஸ்டாவை மிஸ் பண்ணுறேன், வேணும்னா ஸ்ட்ரைனிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பைஸ்டாவுக்கு போய்க்கலாம். ஸ்ட்ரைனிஸ் கொஞ்சம் மிடில் தேவைப்படுறாரு, எனக்கு என்னமோ பெரிய ஸ்கோர் கூட நீங்கள் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அவரை கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெஃபினட் நீட் அப்படிங்கிற மாதிரி போன மேட்ச் பவுலிங் இருந்தது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாகும் பிச் அப்படின்னால அவரோட பேஸுக்கு ஓரளவுக்கு அடிக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். இல்லை கிறிஸ் ஓக்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போகலாம், கிறிஸ் ஓக்ஸ் கொஞ்சம் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாவில் போயிருக்கேன். சாம் பில்லிங்ஸ் போன மேட்ச் அடித்ததுக்கான இல்லை, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு நல்லா பண்ணால் டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபின்ச்சு கொஞ்சம் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பெட்டரான ஒரு பிளேயராக இருந்திருக்காரு அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. அதனால் மறுபடியும் யாராவது ஒரு பவுலரை எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஃபின்ச்சுக்கு போகணும். நீங்கள் பில்லிங்ஸ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஃபின்ச்சுக்கு வாங்க, ஏன்னா பில்லிங்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக இறங்கி பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல அப்படின்றத விட இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஃபின்ச்சை கூட எடுத்துக்கலாம். ஆனால் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிறேன். இது என்னோடய டீம், ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நான் நேற்று மேட்ச்லேயே போடும்போது கூட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை கேப்டனாக போட்டேன்னா ஸோ அப்போ ஓகே மிடில் ஆர்டர் கொஞ்சம் சைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு டீம் போடணும் அப்படின்றது தான். நான் பெட்டரான ஒரு டீம் மேக்கர்னால் சொல்லவே இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது.
ஸோ இது என்னோட டீம், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்கில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.